வணக்கம் நேயர்களே, இது உங்கள் ஜமான்ஸ் வியூ. இன்னைக்கு கிராம உதவியாளர் வேலை வாய்ப்புக்கான ரிசல்ட் சில மாவட்டங்களுக்கு வெளியிட்டு இருக்காங்க. அந்த ரிசல்ட்டை நம்ம எப்படி பாக்குறது, அதாவது இதுவரைக்கும் மொத்தம் 13 மாவட்டங்களுக்கு ரிசல்ட் வெளியிட்டு இருக்காங்க, அது எந்தெந்த மாவட்டங்கள், நம்ம எப்படி அந்த ரிசல்ட்டையும் பாக்குறது அப்படிங்கறத பத்தி அந்த வீடியோல பாக்க போறோம். இன்னைக்கு 2 மாவட்டங்களுக்கு ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க, அது எந்தெந்த மாவட்டங்கள்னு வீடியோல பாக்கலாம். இந்த வீடியோவை உங்க உறவினர்கள் மற்றும் உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சில சமயம் அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனல்ல இது போல அரசாங்க சம்பந்தமான நிறைய பயனுள்ள வீடியோக்கள் இருக்கு. இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா நாங்க போடக்கூடிய இது போல பயனுள்ள வீடியோக்கள் உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். வாங்க நேர்களே, வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல தமிழ்நாடு மாவட்ட இணையதளம், அதுக்குள்ள போய்க்கலாம். இதனுடைய லிங்க நான் கீழே குடுக்கற டிஸ்கிரிப்ஷன்ல கிளிக் பண்ணி உள்ள வந்துக்கங்க. உள்ள வந்த உடனே தமிழ்நாடு மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மாவட்டங்கள் பேரும் இருக்கும். நம்ம எந்தெந்த மாவட்டங்களுக்கு ஏற்கனவே வெளியிட்டு இருக்காங்களோ அந்த மாவட்டங்களையும் நம்ம இதுல கிளிக் பண்ணி அந்த மாவட்டங்களுக்கான ரிசல்ட்டை நம்ம பாத்துக்கலாம். மதுரை மாவட்டத்துக்கான ரிசல்ட் வெளியிட்டு இருக்கதால நம்ம மதுரை மாவட்டம் அந்த இதை கிளிக் பண்ணிக்கலாம். கீழே இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ண உடனே இங்க பாருங்க மதுரை மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெப்சைட் இப்படி ஓபன் ஆயிடும். இதை கீழே அப்படி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தா வில்லேஜ் அசிஸ்டன்ட் செலக்சன் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கிறங்க. அந்த ப்ளூ கலர்ல இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிக்க. கிளிக் பண்ணி உள்ள போனவுடனே இந்த பேஜ் இப்படிதான் இருக்கும். இதுல சீரியல் நம்பர் இருக்கும், நேம் ஆஃப் த தாலுகா, அதாவது தாலுகா வாரியா அந்த லிஸ்ட் வச்சிருக்காங்க. இதுல பாருங்க மதுரை நார்த், மதுரை சவுத், இப்படி எல்லா தாலுகாவும் இருக்கு. அதுக்கு நேர இந்த PDF அந்த ஃபைல் இருக்கும், நீங்க எந்த தாலுக்காவோ அதுக்கு நேர உள்ள PDF கிளிக் பண்ணி ஓபன் பண்ணி உங்க ரிசல்ட்ட நீங்க பாத்துக்கலாம். இந்த வீடியோவை மதுரை நேரக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு உறவினருக்கு ஒரு ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் இது பயனுள்ளதா இருக்கும். அடுத்த மாவட்டம் தூத்துக்குடி. நம்ம இந்த மெயின் பேஜுக்கு வந்து தூத்துக்குடிய பழையபடி கிளிக் பண்ணிக்கலாம். தூத்துக்குடி மாவட்டத்துக்குள்ள போன உடனே இந்த தூத்துக்குடி மாவட்டத்துக்கான பேஜ் இப்படி ஓபன் ஆயிடும். இதுல இங்க பாருங்க ப்ரொவிஷனலி செலக்டட் வில்லேஜ் அசிஸ்டன்ட் போஸ்டிங் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இருக்கும் ப்ளூ கலர்ல, அதை கிளிக் பண்ணிக்கங்க. அதை கிளிக் பண்ணி உள்ள போன உடனே இப்படிதான் இருக்கும், சீரியல் நம்பர், தாலுகா, தாலுகா வாரியா இருக்கு. நீங்க எந்த தாலுகாவோ அதுக்கு நேர உள்ள PDF கிளிக் பண்ணி ஓபன் பண்ணி உங்க ரிசல்ட்டை நீங்க பாத்துக்கலாம். இதுல உங்களுக்கான ரிசல்ட் இருக்கும், உங்க நேம் கண்டிப்பா இருக்கும், அத நீங்க செக் பண்ணிக்கங்க. இது போல மத்த மாவட்டங்களுக்கும் ரிசல்ட் நிறைய வெளியிட்டு இருக்காங்க. மொத்தம் 13 மாவட்டங்களுக்கு ரிசல்ட் இதுவரைக்கும் வெளியிட்டு இருக்காங்க. அந்தந்த மாவட்டங்களை நம்ம கிளிக் செய்து பாத்துக்கலாம். இங்க பாருங்க எல்லா மாவட்டங்களும் இந்த வெப்சைட்லயே இருக்கு. இதுவரைக்கும் அவங்க வெளியிட்ட மாவட்டங்கள் கோயம்புத்தூர், கடலூர், மயிலாடுதுறை, செங்கல்பட்டு, ராமநாதபுரம், நாகப்பட்டினம், திருப்பூர், தென்காசி, திருநெல்வேலி, திருவள்ளூர், விருதுநகர், மதுரை, தூத்துக்குடி, இவ்வளவு மாவட்டங்களுக்கும் அவங்க ரிசல்ட் வெளியிட்டு இருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கும் இந்த மாதம் இறுதிக்குள்ள வெளியிட்டுருவாங்க. டெய்லி ஒரு மாவட்டம், ரெண்டு மாவட்டம் அப்படின்னு சொல்லி வெளியிட்டு இருக்காங்க. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த மாவட்டங்களுக்குள்ள ரிசல்ட் வந்தவொடனே அது எப்படி பாக்குறதுங்கிற வீடியோ உடனே நம்ம அப்டேட் பண்ணுவோம். அவ்வளவுதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், அதுபோல ரிசல்ட்டுக்காக காத்திருக்கும் உங்க நண்பர்கள் நிறைய பேருக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்களுக்கு இந்த வீடியோவை ஒரு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இதுபோல ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.